தமிழகத்தில் தொலைக்காட்சி சீரியல்களுக்கு எப்பவுமே தனி வரவேற்பு உண்டு. இந்த சீரியல்களில் வர்ற கதாபாத்திரங்களும் மக்களோட மனசில் நீங்காத இடத்தை பெறுவாங்க. மேலும் ஒரு சில சீரியல்களில் வர்ற நாயகிகள் செய்கிற எல்லா செயல்களையும் பின்பற்ற தனி கூட்டமே இருக்கு. அந்த வகையில் தமிழில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்களில் டாப் 5 இடத்தை பெற்றிருக்க கதாநாயகிகள் யாருன்னு பார்க்கலாம். கண்ணம்மா. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாரதி கண்ணம்மா சீரியல் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருது. இந்த சீரியலில் கண்ணம்மா கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்க ரோசினி ஹரிப்பிரியன் தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. மாமியார் வீட்டில் இருந்து வெளியேறி தன்னோட வைராக்கியத்தின் மூலம் முன்னுக்கு வர்ற கண்ணம்மா இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. முல்லை. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற ஹிட் சீரியல் பாண்டியன் ஸ்டோர்ஸ். குடும்ப உறவுகள் மற்றும் சகோதர பாசத்தை மையமாக வச்சு ஓடிட்டுருக்க இந்த தொடர் தமிழில் கிடச்ச வரவேற்பை தொடர்ந்து பல மொழிகளில் ரீமேக்கும் செய்யப்பட்டிருக்கு. இந்த சீரியலில் முல்லையாக நடிச்சிட்டு இருந்த நடிகை சித்ரா மரணமடைந்த நிலையில் அவங்களுக்கு பதிலாக காவ்யா அறிவுமணி நடிச்சிட்ருக்காங்க. சித்ராவை போலவே தன்னோட யதார்த்தமான நடிப்பின் மூலம் காவ்யா ரசிகர்கள் மனசை கவர்ந்திருக்காங்க. ரோஜா. சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் ரோஜா சீரியல் தமிழகம் ஃபுல்லாகவே மிகப்பெரிய ஃபேமஸ். அதுவும் இந்த சீரியல் நாயகன் அர்ஜுன் நாயகி ரோஜா ரெண்டு பேத்துக்கு இடையில நடக்கிற ரொமான்ஸ் காட்சிகளுக்காகவே இளைஞர்கள் பலரும் இந்த சீரியலை பார்த்துட்ருக்காங்க. இதில் ரோஜாவாக நடித்து வரும் பிரியங்கா நல்கரி சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இல்லத்தரசிகளோட மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க. பாக்கியலட்சுமி. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் மற்றொரு ஹிட் சீரியல் பாக்கியலட்சுமி. குடும்பத்தில் இருக்க இல்லத்தரசிகளோட வாழ்க்கையை மையமாக வச்சு ஒளிபரப்பாகி வரும் இந்த சீரியலில் பாக்கியலட்சுமியாக நடிச்சிட்ருக்க கே.எஸ். சுஜித்ரா தன்னோட அமைதியான நடிப்பின் மூலம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்காங்க. குடும்பத்தில் எந்தவித குழப்பம் வந்தாலும் தன்னோட அமைதியான பேச்சின் மூலம் கையாண்டுட்ருக்காங்க பாக்கியலட்சுமி. பார்வதி. ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல் செம்பருத்தி. இந்த சீரியலில் பார்வதியாக நடிச்சிட்ருக்க சபானா ஷாஜகான் தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இளம் ரசிகர்கள் பட்டாளங்களை சேர்த்துருக்காங்க. இதில் நாயகன் ஆதியாக நடிச்சிட்டு இருந்த கார்த்திக்ராஜ் சமீபத்தில் நீக்கப்பட அவருக்கு பதிலாக விஜய் அக்னி ஆதியாக நடிச்சிட்ருக்காரு. இவங்களோட ரொமான்ஸ் காட்சிகளுக்கும் பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு.